நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வண்டி வாட்டர் வாஷ் பண்ண வந்தோம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காரப்பாக்கம் பின்னாடி ஜிஆர்டிக்கு பின்னாடி இருக்குது. இந்த காரப்பாக்கத்தில் பின்னாடி இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது. பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இந்த சர்வீஸ் சென்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆட்டோ சர்வீஸ் பண்ணும்போது மேலே அந்த டாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெலாம் சோப் ஆயிலெலாம் போட மாட்டாங்களாம். சோப் ஆயிலெலாம் உள்ள போட வெறும் தண்ணி மட்டும் தான் அடிப்பாங்களாம், சோப் ஆயிலெலாம் போட மாட்டாங்களாம். நான் என்ன சொன்னேன்னா, வண்டி வந்து இன்ஜினில் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு 1 லிட்டர் டீசல் வாங்கிட்டு கொடுத்தேன். கொடுத்து மேலே அடிக்க சொன்னேன். அவங்க இந்திக்காரங்க தான், அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. கீழே மட்டும் அடிச்சுட்டு முதல்ல தண்ணி அடித்த ஒரு டீசல் அடித்த உடனே தண்ணி அடித்து விட்டான். அது எப்படியோ நம்மளுக்கு அது உள்ளே வரும். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, டீசலை மேலே அடிச்சு விடு, நீ அதுக்குள்ளே சோப்பு போடோம்னா காஞ்சிரும், அதுக்கப்புறம் அடித்தா வந்துடும் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. இப்போ மறுபடியும் அவங்க ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி மறுபடியும் ஓனர் சொல்லி அடித்து விட்டாங்க. சோப் ஆயில் வந்து மேலே வந்து போடவே மாட்டாப்பிலையாம். இந்த இங்கே காட்டுறேன் பாருங்கள், இந்த ரெக்ஸினுக்கு வண்டியே இதுதான் ஆட்டோ. இதில் இதில் இருக்கிறது கழுவி விடுறதுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். இங்கே இதெல்லாம் எதுலையுமே சோப்பாயில் மேலாம் சோப்பாயில் போட மாட்டாங்களாம். அந்த சீட்டு இது மட்டும் தான் வண்டியில் பாடியில் மட்டும் தான் சோப்பாயில் போடுவாங்களாம், வேறு எங்கேயும் போட மாட்டாங்களாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பாயில் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட பேசி சோப்பாயிலாம் எல்லாம் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு 400 ரூபா தான் பேமெண்ட்டு, சரிங்களா. 450 ரூபா கேட்டான். எதுக்கு 450 ரூபான்னு கேட்டதுக்கு, மேலே சோப்பாயில் போட்டிருக்கல அதுக்கு 50 ரூபா தனியாகும். எதுக்கு 50 ரூபா சோப்பாயில் போடுறவங்க எல்லாம் வண்டி கழுவுறது தானே, மொத்தமே 400 ரூபா தான் வாங்குறாங்க. அந்த 400 ரூபா வாங்குறதே சரி, 400 ரூபா தான் வாங்குறாங்க. நம்ம டீசல்லாம் நானே வாங்கி கொடுத்துட்டேன், அவங்க எதுவுமே பண்ணல. டீசல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் நானே வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ 450 ரூபா கூட சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கேன். ஓனருக்கு போன மாட்டால் ஓனர் எடுக்க மாட்டேக்காரு. இப்போ 400 ரூபா வந்து நான் பே பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வாட்டர் வாஷு வண்டியை துடைக்க கூட இல்லை. வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வண்டி ரொம்ப குப்பையாக தான். வண்டி வாட்டர் வாஷ் பண்ண மாதிரியே இல்லை. அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த லொக்கேஷனில் தயவு செய்து யாருமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க, சரிங்களா. ரொம்ப ஒஸ்ட்டு சர்வீஸ், ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம 400 ரூபா கொடுத்து நம்ம நிம்மதியாக நல்லா வண்டி நீட்டாக அடிக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். ஆனால் வண்டி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. தயவு செய்து யாரும் வராதிங்க நண்பர்களே. இது நண்பர்களுக்கான பதிவு. எல்லாம் நம்ம சென்னையில் இருக்கிற நண்பர்கள், காரப்பாக்கத்தில் யாராவது சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து இந்த ஆர்கே பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கே வாட்டர் சர்வீஸ், இந்த சர்வீஸுக்கு தயவு செய்து யாருமே வராதிங்க நண்பர்களே. நன்றி.